ஹாய் கைஸ், வெல்கம் டு குரியஸ் சேனல். இந்த உலகத்துல ஏகப்பட்ட மனிதர்கள், ஏகப்பட்ட நிலப்பரப்புகள்ல, ஏகப்பட்ட கண்டங்கள்ல, ஏகப்பட்ட ஊர்ல, ஸ்டேட்ல, பார்டர்ல அப்படின்ட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து எல்லா இடத்துலயும் மனிதர்கள் வந்து பரவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழும் போது பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல யாருமே போகாது, யாருமே வாழ முடியாத, மனிதர்களை வாழ சாத்தியம் இல்லாத ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த பகுதி வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப மர்மமாய் விளங்கக்கூடிய அண்டார்டிகா அப்படிங்கிற கான்டினென்ட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டமா இருக்குது. இந்த அண்டார்டிகா கான்டினென்ட் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து மனிதர்கள் வந்து வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்பவும் மோசமான ஒரு கண்டமா இருக்குது. அதுல மோசமான கண்டம் அப்படின்னா இந்த கண்டம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த கண்டத்துல ஏன் உயிரினங்கள் வாழவே முடியாது, அப்போ பெங்குயின்ஸ், போலார் பேர்ஸ் இதெல்லாம் அங்க வாழாதா, இந்த கண்டம் எப்படி உருவானுச்சு, இந்த கண்டம் உண்மையிலே வாழ்றதுக்கு ஆபத்தான ஒரு நிலமா? சோ இந்த கண்டத்தை பத்தின ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த அண்டார்டிகா அப்படிங்கிற இடம் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய கான்டினென்ட். இந்த கண்டம் வந்து எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, எப்ப ஃபார்ம் ஆனிச்சு, உலகம் உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பீரியட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலப்பரப்புகள் இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி முதல் முதல்ல உலகம் வந்து உருவானதுக்கு அப்புறம் 10,000 கோடி வருஷம் முன்னாடி உலகம் உருவானதுக்கு அப்புறம் நிலப்பரப்புகள் இருந்துருக்குது. எல்லா நிலப்பரப்புமே ஒரே நிலப்பரப்பா, கோண்டுவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலப்பரப்பா இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலப்பரப்புல இருந்து பிரிஞ்சு கிட்டத்தட்ட 3.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சொன்னா இந்த ஜுராசிக் பீரியட் எல்லாம் இருக்குது. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆன ஒரு தனி கண்டம் தான் இந்த அண்டார்டிகா அப்படின்னு சொல்லப்படுது. 3.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அண்டார்டிகா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்குது, கோண்டுவானா அப்படிங்கிறது. இந்த கோண்டுவானால இருந்து ஒரு சிறு பகுதியா பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு பிரிஞ்சு ஏகப்பட்ட பகுதியில் பிரிஞ்சு போகுது. அப்படி பிரிஞ்சு போகும்போது ஒரு சிறு பகுதியா தான் இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது பிரியுது. இது பிரிஞ்சு எங்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு நிலப்பரப்பும் ஒவ்வொரு விதமான திசையை நோக்கி போகும்போது அண்டார்டிகா அப்படிங்கிறது பூமியோட அடிப்பகுதியில், அதாவது சவுத் போல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெற்கு பகுதியை நோக்கி போகுது. அப்படி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி ஏன் கூலிங்காவே இருக்கு அப்படின்னா இது போய் சேர்ந்த பகுதி தான். இந்த ஒரு நிலப்பரப்பு பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ஒளிக்கு வந்து ரொம்ப அருகாமையிலே கிடையாது, ரொம்பவும் தள்ளி இருக்குது, பூமியோடைய அடிப்பகுதியில இருக்குது. டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து விலகி பூமியோடைய அடி பாட்டம் பகுதியில போனதுனால இதுக்கு வந்து சூரியனுடைய கதிர்வீச்சுகள் இல்லாதனால ரொம்ப கூலிங்கா இருக்குது. இங்க வந்து டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா -50 to -90 degrees வரை ஈடுபட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி யூரோப்பை சேர்ந்து அமெரிக்கா சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்து டிராவல் பண்ணும்போது, எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த ஒரு கடல் வழியா டிராவல் பண்ணது, அதாவது ஆர்டிக் ஓஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய கடல் பகுதி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வழியா டிராவல் பண்ணி போகும்போது இந்த இடத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மிக குளிர்ந்த ஒரு பகுதியா இருக்குது. இதை முதல் முதல்ல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா 1800களில் ஒரு அமெரிக்கன் கேப்டனா இருக்கக்கூடிய நாத்தானியல் பாமர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு 1890ல தான் ஜான் ஜார்ஜ் பார்த்தோலமே அப்படிங்கிற இதுக்கு வந்து அண்டார்டிகா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதுக்கே அண்டார்டிகா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது அண்டார்டிகா அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல ஆர்டிக் அப்படின்னா அதாவது ஆர்டிக் ஓஷன், ஆர்டிக் கடல் பகுதி அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்டார் அப்படின்னா ஆப்போசிட் டு ஆர்டிக் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதனாலே பாத்தீங்க அப்படின்னா அண்டார்டிகா அதிக குளிர் நிறைந்த ஆர்டிக் கடல் பகுதிக்கு எதிராக அமைந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி இது வந்து வெறும் குளிர் நிறைந்த பகுதி மட்
இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஹையஸ்ட் அப்படின்னா, அதாவது இங்கதான் வந்து ட்ரையஸ்ட் கோல்டஸ்ட் அண்ட் விண்டியஸ்ட், அதாவது குளிரும் ஜாஸ்தியா இருக்கும், ட்ரைனஸும் ஜாஸ்தியா இருக்கும், அது மட்டும் இல்லாம காற்றும் அதிகமா வீசும், தண்ணி அதாவது உலகத்துடைய அதிக விதமான நீர் அப்படிங்கறது இங்க அதிகமா தேங்கி இருக்கு. இது எல்லாமே வந்து ஐஸ் கட்டியா பனிக்கட்டியா உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த அண்டார்டிகா அப்படிங்கறதோட நிலப்பரப்பு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா கிட்டத்தட்ட 1.5 கோடி ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அண்டார்டிகா அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஐஸ் ஷீட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஐஸ், மிகப்பெரிய பனிக்கட்டிகள் வந்து இந்த இடத்துல வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் வந்து இவ்வளவு பனிக்கட்டிகள் இங்க வந்து உருவாயிருக்கு, ஏன் வந்து இது வந்து இவ்வளவு கோல்டான ரீஜனா இருக்கு உலகத்திலே பாத்தீங்கன்னா, இதோட லொகேஷன் தான், இது இருக்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா சவுத் போல் அப்படின்னு சொல்லப்படுது. சவுத் போல் அப்படின்னா அதாவது பூமியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய நார்த் போல், அடியில பாட்டம்ல இருக்கக்கூடிய சவுத் போல் அப்படின்னு சொல்லப்படுது.
சோ இப்படி எங்கேயுமே சூரிய கதிர்வீச்சு பட முடியாத அளவுக்கு பூமியோடைய அடிப்பகுதியில போனதுனால அந்த இடத்துல சூரியனோட கதிர்வீச்சு படாம இருக்கிறதுனால இது வந்து அதிக குளிர் நிறைந்த பகுதியா காணப்படுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்க எந்த அளவுக்கு வந்து ஐஸ் கட்டி இருக்கு அப்படின்னா 30 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ், அதாவது 3 கோடி கியூபிக் மீட்டர்ஸ் அளவுக்கு ஐஸ் கட்டிகள் பனிக்கட்டிகள் இங்க வந்து உறைஞ்சிருக்கலாம், அதுக்கு மேலையும் கூட இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது இது வந்து மிகப்பெரிய நிலப்பரப்புன்னு சொன்ன மாதிரியே இங்க எல்லாமே வந்து நீர் வந்து உறைஞ்சிருக்குது. இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது கடல் பக்கத்துல சிச்சுவேட் இருக்கிறதுனால இது வந்து ஆக்சுவலா கடல் அப்படிங்கிற கண்டிப்பா கிடையாது. இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பாலைவனம் சொல்றாங்க. என்ன பாலைவனம் அப்படின்னா ஐஸ் கோல்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிக ஐஸ் நிறைந்த பாலைவனம், அதிக குளிர் நிறைந்த பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலப்பரப்பா இருந்தது. அது பாத்தீங்க அப்படின்னா கோண்டோன் அப்படிங்கிறது பிரிஞ்சு பிரிஞ்சு அடிபாகத்தில் போனதுனால சூரியனுடைய கதிர்வீச்சு இல்லாதனால இது வந்து இவ்வளவு பனிக்கட்டி நிறைந்து கூலியான இடமா இருக்கே தவிர, பட் ஆனா இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல டெசர்ட் தான் இருந்திருக்க கூடும், நிலங்களோட ஒன்றி இருந்தப்ப அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த அண்டார்டிகா, இந்த அண்டார்டிகா பகுதி பாத்தீங்க அப்படின்னா ஐஸ் ஏகப்பட்டது நிறைந்திருக்கு. இது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடலும் வந்து அமைஞ்சிருக்குது. இப்படி இருக்கும்போது இங்க இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதியில வந்து அதிகபட்ச ஆழமே எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதாவது 15,669 அடி ஆழம் வரைக்கும் மிகப்பெரிய ஆழம் வந்து அமைஞ்சிருக்கு இதை சுத்தி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உலகத்துடைய 98% ஆஃப் த ஐஸ் வந்து இந்த அண்டார்டிகா தான் வந்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உலகத்துடைய 70% ஃப்ரெஷ் வாட்டர், தூய்மையான தண்ணீர் இந்த அண்டார்டிகா தான் வந்து ஐஸா உறைஞ்சிருக்கு அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. இந்த அண்டார்டிகா பகுதி பாத்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா உலகத்துல எது நடந்தாலும் எந்த ஒரு அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது எந்த இடத்துல அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அண்டார்டிகால தான். ஏன் அப்படின்னா பூமி வந்து சூடாயிட்டு இருக்கு அப்படிங்கறது ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறாங்க. இப்படி சூடாயிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதோடைய முதல் இம்பாக்ட் அப்படிங்கறதே அண்டார்டிகால தான் நடக்கும். ஏன் அப்படின்னா அண்டார்டிகா அப்படிங்கிறது அதிக ஐஸ் நிறைந்த பகுதி, சோ அந்த இடத்துல பனிக்கட்டிகள் வந்து உருக ஆரம்பிக்கும். பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிச்சு அப்படின்னா கடல் வந்து கொந்தளிக்கும், பனிக்கட்டிகள் எல்லாமே வந்து கடலுக்குள்ள போய் சென்று ஒழுகும் அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காலநிலை மாற்றங்கள் அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பூகம்பம், எர்த்குவேக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல அண்டார்டிகா பகுதியில அதிகமா வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆராய்ச்சி அப்படின்னாலே அண்டார்டிகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இந்த இடம் வந்து சூடாயிட்டு வருது. பனிக்கட்டிகள் வந்து உறைஞ்சிருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் எல்லாமே வந்து தனித்தனியா வந்து உருகிட்டு வருது அப்படிங்கறது கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது வந்து பூமிக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான அறிகுறியா அமைது அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. இந்த அண்டார்டிகா பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேர காலம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது மொத்தமா வந்து ஐஸ்னால சூழப்பட்டதுனால அதாவது வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து சம்மராகவும் அடுத்த 6 மாசம் விண்டராகவும் இருக்கும். சோ இப்படி இருக்கும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து அதாவது வெயில் போய் சில சமயம் வந்து இரவு வரதோ இல்ல இரவு போய் காலை வருதோ இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சூரியன் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், அடுத்த 6 மாசம் சூரியனே இல்லாம இருட்டாதான் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் சோனே வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறதுக்கு நார்த் அதாவது வடக்கு அப்படிங்கிற பகுதியே கிடையாது. இந்த ஒரு பிக்சரை பாருங்க, இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது பூமியோட பாட்டம் அடிப்பகுதியில போனதுனால இது இருக்கக்கூடிய இடம் வந்து பூமியோட சவுத் போல். சோ அப்போ இந்த அண்டார்டிகா அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம எந்த சைடு மேல் நோக்கி பார்த்தாலுமே அது எல்லாமே வந்து நார்த் போல தான் பாயிண்ட் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமியோட காந்த சக்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால இதுக்கு பூமிக்கு அடியில போய் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளேட் மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்டு திரும்பினாலும் இது வந்து நார்த் போல இருக்குது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான டைரக்ஷன் நம்மளால வைக்க முடியாது அப்படிங்கறது கூட சொல்றாங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அண்டார்டிகா அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய பனி நிறைந்த இடம் சொன்ன மாதிரியே, ஆனா இங்க வந்து ஆக்டிவான வோல்கனோஸ் அதாவது எரிமலைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் கோண்டுவான நிலப்பரப்பு சொன்ன மாதிரி இங்க வந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம். பட் ஆனா இது வந்து ஐஸ் கட்டையை உறைஞ்சதுனால ஏகப்பட்ட எரிமலைகள் வந்து ஐஸ்னால வந்து உறைஞ்சு போயிருக்கலாம். பட் ஆனா காலநிலை மாற்றத்தினால அந்த எரிமலைகள் கண்டிப்பா வந்து காலங்கள் கழிச்சு இந்த ஐஸ் உறைஞ்சதுக்கு அப்புறம் வெடிச்சு சித்தரலாம், பூமிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த அண்டார்டிகா பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ரத்த ஆறு ஓடுது அப்படிங்கிறது கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ரத்த ஆறு அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருந்தது. பட் ஆனா இந்த மர்மத்தை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க, தீர்த்துட்டாங்க. அது என்ன மர்மம் அப்படின்னா 1911 பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் அண்டார்டிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா டெய்லர் கிளேசியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பனிகள் எல்லாமே உறைஞ்சு போகக்கூடிய இந்த ஒரு நிலை தான் வந்து கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஐஸ் கட்டி உறைஞ்சிருக்கும், அந்த ஐஸ் கட்டி எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், கட்டி கட்டி அது வந்து உறைஞ்சு தண்ணி மாதிரி போகும், இதை வந்து கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஐஸ்
கட்டி எல்லாம் உறைஞ்சு லேக் மாதிரி, அதாவது ஆறு மாதிரி போகும்போது தேங்கி இருக்கும் போது லேக் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 1911 ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட் அப்சர்வ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்குது, ரத்த ஆறு மாதிரி, கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ரத்தம் மாதிரி பயங்கர ரெட் கலர்ல இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாமே வந்து ரொம்ப வியக்குறாங்க, இது என்ன இப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்டா இருக்கு, அப்ப இது ரொம்ப மோசமான ஒரு இடமா, இங்க மனிதர்கள் வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் போனதுக்கு அப்புறம் 2017 ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து கண்டுபிடிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் வந்து எந்த விதமான ஒரு மோசமான அமானுஷம் விஷயம் கிடையாது, இது வந்து ஃபுல்லா சயின்ஸ் தான். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு லேக் பாத்தீங்க அப்படின்னா அதிக சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அயன் எல்லாமே வந்து ஆக்சிடைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அயன் பாத்தீங்க அப்படின்னா துருபிடிச்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அதாவது துருபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிரவுன் கலர்ல ஒரு ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். சோ அதனால இங்க வந்து உப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு சில கெமிக்கல் ரியாக்சன் நடந்ததுனால இந்த வந்து இந்த ஒரு ஐஸ் கட்டி பாத்தீங்க அப்படின்னா உருகி தண்ணியா போகும்போது அதோட வெளிப்பாடு, கெமிக்கல் ரியாக்சனோட வெளிப்பாடு வந்து ரெட் கலர்ல ஃபார்ம் ஆகுது. அது வந்து ரத்தம் மாதிரி தெரியுதே தவிர எந்த ஒரு மோசமான நிகழ்வோ இல்ல இது நமக்கு வந்து விசித்திரமான நிகழ்வு எதுவுமே கிடையாது அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. பட் ஆனா இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. என்னதான் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் கூட இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தண்ணி வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி அடிச்சு செல்லும் போது கடலோட கலக்கும் போது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குங்கிறது கூட சொல்லப்படுது. இந்த அண்டார்டிகால ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐஸ்பர்க் அப்படிங்கிறது. ஐஸ்பர்க் அப்படின்னா அதாவது மிகப்பெரிய பனிக்கட்டி. உங்களுடைய ஃபிரிட்ஜ்ல, வீட்டிற்குடைய ஃபிரிட்ஜ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஐஸ் கியூப் நீங்க வந்து எடுப்பீங்க. இந்த ஒரு ஐஸ் கியூப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பஸ் அளவுக்கு இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் அளவுக்கு, ட்ரக் அளவுக்கு, ஒரு மிகப்பெரிய வீடு அளவுக்கு எல்லாம் கூட அதை விட மிகப்பெரிய ஐஸ்பர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த அண்டார்டிகா பகுதியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆகும் போது உலகத்துல மிகப்பெரிய ஐஸ் கட்டியா, பனிக்கட்டியா வந்து மார்ச் 2000 வருஷத்தப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டார்டிகாஸ் ராஸ் ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிற ஒரு பகுதியில் B15 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐஸ் கட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய கட்டி, ஒரு மிகப்பெரிய ஐஸ் கல் அப்படிங்கறது கூட சொல்லலாம். அதோட நீளம் வந்து எவ்வளவு அப்படின்னா 270 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நீளம் கொண்டது, 37 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. அப்ப எவ்வளவு பெரிய பனி கட்டி அப்படின்னு சொல்ல நினைச்சு பாருங்க. இந்த ஒரு பனிக்கட்டி பாத்தீங்க அப்படின்னா அதாவது 18 வருஷங்களுக்கு முன்னாடி இது வந்து இந்த பகுதியில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு பூமியோட காலநிலை மாற்றங்களால இந்த பனிக்கட்டி வந்து நகர்ந்து நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடஞ்சு பிரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. இந்த அண்டார்டிகா பகுதி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல பாத்தீங்க அப்படின்னா அதாவது தண்ணி அப்படிங்கறது ஐஸா வந்து உறைஞ்சிருக்குது. அப்படி உறைஞ்சிருக்கும் போது இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பூமி உருவானதுல இருந்து, இந்த அண்டார்டிகா உருவானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 200 லேக்ஸ் 200 குளங்களுக்கு மேல இதுக்குள்ள வந்து உறைஞ்சு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய குளங்கள் இருக்குது. 200 குளங்களுமே நிலப்பரப்போடு சேர்ந்து உறைஞ்சு போன நிலையில தான் இந்த அண்டார்டிகா அப்படிங்கிற நிலப்பரப்பை வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பா இருக்குது ஐஸ் கட்டியாலேயே. அப்படி உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மலை தொடர்கள் இந்த அண்டார்டிகா அப்படிங்கிறது உருவாக்கி இருக்குது. அதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா 3500 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மலை தொடர் கனெக்ஷன் மாதிரி, அதாவது இன்னொன்னு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியே, ஒரு மலையோட இன்னொரு மலை கனெக்ட் ஆன மாதிரி மிகப்பெரிய பனி நிறைந்த நிலப்பரப்பு, மிகப்பெரிய பனி நிறைந்த மலைகள் வந்து இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இந்த அண்டார்டிகால உயிர்களே வாழ முடியாது அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. இங்க வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பாலினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனித இனம் வந்து இந்த இடத்துல வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க. இந்த அண்டார்டிகா பகுதி, இந்த அண்டார்டிகா பகுதியை சுத்தி உள்ள இந்த கடல் பகுதியா இருக்கட்டும், தீவுகளா இருக்கட்டும், அங்கிருந்து வந்தவங்க இந்த அண்டார்டிகாவுடைய சின்ன சின்ன பகுதியில வாழ்ந்திருக்காங்களே தவிர இந்த அண்டார்டிகாவுடைய அதிக குளிர்ந்த பகுதிகளுக்குள்ள அவங்க வந்து செல்லல. அதை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து டிராவல் பண்ணி வந்து இந்த இடங்கள்ல வந்து அவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக மனிதர்கள் மட்டும் இல்லாம பாத்தீங்க இந்த இடத்துல அதிக உயிர்கள் வந்து கிடையாது. பட் ஆனா ஸ்பெசிபிக்கான உயிரினங்களை சொல்லப்படக்கூடிய பெங்குயின்ஸா இருக்கட்டும், சீல்ஸா இருக்கட்டும், லெப்பர்ட் சீல்ஸா இருக்கட்டும், வேல்ஸ் அதாவது திமிங்கலங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பெங்குயின்ஸ்ல ஏகப்பட்ட பெங்குயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிங் பெங்குயின், அடாலி பெங்குயின், சின்ஸ்ட்ரா பெங்குயின், எலிபண்ட் சீல்ஸ், அல்பாட்ரோசஸ், ஆர்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சுறாமீன் வகை அப்படின்னு சொல்லப்படுது. கில்லர் வேல்ஸ் அதாவது சுறாமீனும் திமிங்கலும் கலந்த ஒரு மிகப்பெரிய உயிரினம் கில்லர் வேல்ஸ் அப்படிங்கிறது இது வந்து இந்த இடத்துல உயிர் வாழும் சொல்லப்படுது. அல்பாட்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் பறவை அப்படின்னு சொல்லப்படுது. சீல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், கடல்ல வாழக்கூடிய கடல் சிங்கங்கள், கடல் யானைகள், நீர் யானைகள் மாதிரி கடல் யானைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள் மட்டும் தான் இங்க வாழுது. அது போக போலார் பேர்ஸ், பனிக்கரடிகள் இங்க வந்து பார்க்கலாம். இதை தாண்டி எந்த ஒரு உயிரினமே இந்த இடத்துல வந்து வாழ முடியும். இந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து அதிக குளிர வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இங்கே வாழ்ந்து தவிர மற்ற உயிர்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாழ முடியாது அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. ஸோ இது அண்டார்டிகா அப்படிங்கிற இடத்த பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அண்டார்டிகா பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் உலகம் உருவானதுலேயே வந்து உருவாகி இருக்கலாம். அது
வந்து ஐஸ்கட்டியோட ஐஸ்கட்டியே உறைஞ்சிருக்கலாம். இது உறைஞ்சது அப்படின்னா புது விதமான நோய்கள் கிருமிகள் உலகத்துக்குள்ள பரவலாம் அப்படிங்கிறது கூட அறிச்சல்கள் புதிய கண்டுபிடிப்பா சொல்றாங்க. சோ அண்டார்டிகா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க வந்து ஏகப்பட்ட மர்மங்கள் உலகத்தோட மர்மங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் உறைஞ்சிட்டு இருக்குது. இங்க வந்து மனிதர்களை வாழ முடியாத ஒரு மிகப்பெரிய மர்மமான இந்த பகுதி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.